ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் பயிற்சி பண்ணி பாடல்கள் எழுதி கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தா நம்ம அழுதழுதே மொத்தத்தையும் வாங்கிட்டாப்புல. என்ன மாதிரியான ஆள் பாருங்க, மாதம் வெறும் 20,000 தான் சம்பாதிக்கணும், இதை எடுத்து எங்கே நான் போய் வெளியே கொடுக்குறது அப்படி நினைக்காதீங்க. பணங்காசு வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப பிளஸ்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு உதவலாம். தர்மம் செய்ய தூண்ட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் பல விஷயம் இருக்குங்க. தர்மத்தில் இருக்கக்கூடிய வலிமை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? சரணம். என்னால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு வந்து பணம் அனுப்பிச்சிருக்கேன்ப்பா. உங்களோட ஸ்பீச் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லித்தரீங்க. ஏதோ ஒரு மூலியமாக நம்ம இறைவனை அடைஞ்சா, யார் மூலியமாக இருந்தாலும் சரி, நம்ம இறைவனை வந்து ஈஸியாக அடையிறதுக்கான வழியை வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் இந்த இது கிடைக்கணும்னு இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய தர்மம்லாம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்கல்ல, மொத்தத்தையும் வாரி வாரி கொடுக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ தான் இறைவனாக முடியும். இத்தினோண்டு உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு நான் இறைவனாகலை இறைவனாகலை, ஒன்றும் கொடுக்கலன்னு எங்கே போய் இறைவனாகிறேன்? இறைவனோட வேலை என்ன? பாகுபாடு இல்லாமல், பார்ஷியாலிட்டி இல்லாமல், வேண்டிய அனைவருக்கும் எங்கெங்கிருந்து எவர் எவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. எங்கேருந்து எவன் எதை கேட்டாலும் அங்கே அப்போ அப்படியே கொடு. அதான் அதான் தத்துவம். எச்சோதனையும் இயற்றாது எனக்கே அச்சோ என்ற அருளி அருட்பெரும் ஜோதி. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க! எச்சோதனையும் இயற்றாது எனக்கே அச்சோ என்ற அருளி அருட்பெருஞ்ச வள்ளலாரோட கியூட்டஸ்ட் திங்கே அதான். எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க! எந்த சோதனையும் எனக்கு வைக்காமல் எங்கள் அப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அச்சோன்னு கொடுத்தாராம். அது என்ன மாதிரி வார்த்தை போட்டிருக்கிறாரு பாருங்கள்! ஐயோ பாவம் நம்ம புள்ள, இவனை எப்படி நம்ம விட்டுறதுன்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டாராம். கிரேஸ் மார்க் போட்டு ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் பயிற்சி பண்ணி பாடல்கள் எழுதி கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தா நம்ம அழுதழுதே மொத்தத்தையும் வாங்கிட்டாப்புல. என்ன மாதிரியான ஆள் பாருங்கள்! கருணை எப்படி எழுதுறாரு! அது காரணம் என்ன? நான் பயிற்சி பண்ணல, ஒன்றும் பண்ணல, எப்போயாவது டைம் பாஸ்க்கு பண்ண, பட் அதெல்லாம் என்னை ஏற்றலை. ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு அப்படிங்கிறார். தயவுனா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன மாதிரி வார்த்தை? ஏறாத உயரத்துக்கு என்னை ஏற்றி விட்டுச்சு. நான் பூமியில் இருக்கேன், மேலேருந்து எங்கள் அப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்கம் அப்படின்னு கூப்பிட்றாராம். எங்கேருந்து? பூமி, பூமிக்கு மேலே வேற வெளி, அந்த வெளிகளுக்கு மேலே வேற வேற வெளி, அப்புறம் துரியம் வரைக்கும் போகும். துரியத்துக்கு மேலே எத்தனை துரியம்? ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், அதுலேயே அத்தனை கடவுளர்கள் இருக்காங்க. சுத்த சிவதுரியம், சுத்த சிவ துரியாதிதம், துவாதசாந்தம், கடைசியில் அருட்பெருஞ்சோதி. இதுக்கு இடையில தான் சிவன் பிரம்மா விஷ்ணுவே இருக்கிறாங்க. அதுக்கு மேல் லேயர்லேருந்து கூப்பிட்றாராம் ராமலிங்கம் அப்படின்னு கூப்பிட்றாராம், அன்புல கூப்பிட்றாராம். அத்தனை உலகத்துக்கும் கேட்குதான், என்னடா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ராமலிங்கன்னு கூப்பிட்றானே, எவன்டா அந்த ராமலிங்கன்னு சொல்லி எல்லாரும் கீழ் உலகத்தை நோக்கி பார்க்குறாங்களாம். இவ்வளோ பெரிய தகுதி எப்படி அவருக்கு? எழுதியிருக்கிறாருங்க வள்ளலார், எழுதியிருக்கிறாருங்க, நான் சொல்லலை, அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஆற்றல், இவ்வளவு பெரிய அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த வள்ளல் பெருமானுக்கு எப்படி கிடச்சிது? கருணை. எதனால் கிடைத்தது? எதனால் கிடைத்தது? கருணை, கருணை, கருணை. எத்தனை வருஷம் நீங்கள் உட்காந்து எத்தனை கோடி ரூபா சொத்து சேர்த்தீங்கனாலும் ட்ராப் ஆஃப் கருணை உங்ககிட்ட இல்லைன்னா, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பிறவி அடுத்த பிறவி ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறத பற்றி கூட இப்போ பேசலை. மாதம் வெறும் 20,000 தான் சம்பாதிக்கிறேன், இதை எடுத்து எங்கே நான் போய் வெளியே கொடுக்குறது அப்படி நினைக்காதீங்க.
20,000 சம்பளமாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த 20,000 நீங்கள் ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வெளியே கொடுக்கும்போது தான் சில பல பிரச்சனைகள் முடிகிறதுக்கு உண்டான சொல்யூஷனை இறைவன் கொடுப்பார். இறைவன் எதை பார்க்குறாருன்னா, அடுத்தவனுக்கு உதவக்கூடிய குணம் இவனுக்கு இருக்கான்னு தான் பார்க்குறாரு. கொடுக்கறத வச்சே ஒருத்தனுக்கு உதவி பண்ண மாட்டீங்க அப்படின்னா புதுசு புதுசாக உங்களுக்கு எப்படி கொடுப்பார்? யோசிப்பாரா மாட்டாரா? யோசிப்பாரா மாட்டாராங்க? நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, கொடுக்கக்கூடிய விஷயம் பணம் மட்டும் நான் சொல்ல, எல்லாத்தையும் சொல்கிறேன். தெரிஞ்ச அறிவை கொடுங்க, தெரிஞ்ச பொருளை கொடுங்க, சத்தியத்தை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்கணும். நீங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொடுக்க நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் உங்களை, உங்கள் கையால் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. இப்போ நீங்கள் கனடா மாதிரியான ஊருக்கெலாம் போனீங்கன்னா நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்களே கோடீஸ்வர கண்ட்ரி தான், யாருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க? இந்தியாவிலலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கணும். இறைவன் அளவு கடந்த பொருளை ஏன் உங்களுக்கு கொடுக்கின்றார்? நீ எதை தெரியுமா சேர்த்து வைக்கிறீங்க அளவு கடந்த? சொல்லட்டுமா, வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இயற்கை வளத்தை அபகரித்து வைத்துள்ளீர்கள். மலேசியன் ரிங்கெட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ருபீஸாக இருக்கட்டும், யூஎஸ் டாலர்ஸாக இருக்கட்டும், கெனடியன் டாலர்ஸாக இருக்கட்டும், குவைதி தினார்ஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் கரன்சியாக இருக்கட்டும், ஹாங்காங் கரன்சியாக இருக்கட்டும், எந்த நாட்டு கரன்சியாக இருந்தாலும் பேப்பர் தானே? ஒன்று பிளாஸ்டிக் பேப்பரு, இல்லாட்டினா மரத்தோட பேப்பர், அவ்வளோதானங்க. பிளாஸ்டிக்கு மரம் எங்கே இருக்குது? இயற்கையில் இருக்கா, இயற்கையை தாண்டி இருக்கா? இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக சேர்த்து சேர்த்து அடிக்க அடிக்க வைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியோ புருஷனோ உங்களுக்கு ஒரு 10 இட்லி சுடுறாங்க, ரெண்டு பேருக்கு 5-5 இட்லி, செம கொலை பசியில் இருக்கீங்க. 10 இட்லின்னு ஒருத்தன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி ஓகே, சாப்பிட்டு போகிறாங்கன்னு விட்ருவீங்க. ரெண்டாவது நாளும் 10 இட்லி அவங்களே சாப்பிட்றாங்க, எப்படி இருக்கும்? மூணாவது நாள் சாப்பிட்றாங்க, கோவம் வருமா வராதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோடி கோடியாக மொத்தத்தையும் இயற்கை வளத்தெல்லாம் சுரண்டி, அடுத்தவனுக்கு போகக்கூடிய வளத்தெல்லாம் பிடுங்கி, நீங்கள் உடனே சொல்லலாம் நான் உழைச்சி சம்பாதிச்சது. என்ன காடு மலை ஏறி போய் வெட்டிட்டு வரவனுக்கு மேலேயே உழைச்சிட்றீங்க நீங்கள்? இல்லை அவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தான் நேர்மையான தொழில் பண்ணிட்டா தான் நம்மளால் சம்பாதிச்சிட முடியுமா? கண்டிப்பாக நாம் நமது பிரெயினை யூஸ் பண்ணி சில பல கிறுக்கல் முறுக்கல்கள் வேலையெல்லாம் பண்ணால் தான் அத்தனை கோடி ரூபா பணம் சம்பாதிக்க முடியும். இது எதுக்கு இறைவன் உங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தாருன்னா, வாங்கி நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறது கிடையாது. மற்றவனுக்கெலாம் சம்பாதிக்க தெரிலடா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு சொல்லி கொடுன்றதுக்கு தான் இறைவன் உங்களுக்கு உங்கள் பாவ புண்ணிய கணக்குகளை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கிறார். போ, இதை நீ 4 பேருக்கு சொல்லி கொடு. உனக்கு இந்த பிரபஞ்சத்துலேருந்து எப்படி ஒரு பொருளை பணத்தை எடுக்கிறதுன்ற அந்த வித்தையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணு, ஷேர் பண்ணுன்னு சொல்லி இறைவன் என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கிறார். இயற்கை வளத்தை சுரண்டி 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 தங்கம்ன்றது என்ன? இயற்கை வளத்தில் ஒன்று தானே? ஆமாவா இல்லையாங்க? வைரம்ன்றது என்ன? இயற்கை வளத்தில் ஒன்று. எல்லாம் மினரல்ஸ் தானே? சுண்ணாம்பு மாதிரி, மெக்னீசியம் மாதிரி, பொட்டாசியம் மாதிரி, பாஸ்பரஸ் மாதிரி, தங்கம் என்பதும் ஒரு 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 தாது பொருள் தானுங்க. என்ன அது கொஞ்சம் ரேராக கிடைக்குன்றனால வேல்யூ ஏற்றிட்டாங்க, அவ்வளோதான். தங்கத்து மேலே இப்போ உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. இப்போ என் கேள்வி என்னென்னா, அளவுக்கு அதிகமாக தங்கமோ, அளவுக்கு அதிகமாக வைரமோ, அளவுக்கு அதிகமாக உணவோ, அளவுக்கு அதிகமான பொருளோ, அளவுக்கு அதிகமான பணமோ அதிகமாக சேர்த்து வச்சுருந்தீங்களா? தோஷமா? தோஷம் இல்லையா? அவ்வளோதான் என் கேள்வி. ஏன் தோஷம்? அது இன்னொருத்தனுக்கு போய் சேர வேண்டியதுங்க. நீங்கள் பிடிங்கி பிடிங்கி வச்சுக்கிறீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுன்ட்டார். அளவுக்கு மேலே போச்சுன்னா அமிர்தமே நஞ்சு. அப்போ என்ன பண்ணணும்? புத்திசாலி என்ன பண்ணுவானா? அளவு கடந்து சேர்த்து வைத்திருப்பதை புத்திசாலித்தனத்தோடு புண்ணியமோ பாவமோ எதையும் கண்டுக்க மாட்டான். இது இன்னொருத்தனுக்கு போய் சேர வேண்டியதுன்ற அந்த அறிவை பயன்படுத்தி ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதையும் சேர்த்து வச்சுக்கணும். ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டு அருளை அதிகமாக சேர்க்க வேண்டும். பணம் காசு வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப பிளஸ்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு உதவலாம். மனசு சுத்தமாக வர மாட்டேங்குது. ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு செக்யூரிட்டி ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. எவ்வளோ மாதம் சம்பளம் கிடச்சிடும் அவருக்கு? என்ன ஒரு 20,000-30,000? 20,000-30,000 வச்சு அவர் குடும்பத்தை ஓட்டிட முடியுமா? நீங்களே எப்பயாவது தான் போகிறீங்க. கொடுங்களேன் செக்யூரிட்டிக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? 100 ரூபா கொடுக்குறதா? நீங்களே 100 ரூபா கொடுக்கலாம். இறைவன் எப்படி உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாரு?
உங்களுக்கு ஏன் அந்த ஐடியா வரல, உங்களுக்கு ஏன் ஒருத்தர் கொடுத்து உதவணும்னு தோணலை, இறைவன் எங்கேருந்து உங்களுக்கு கொடுப்பாரு பணம்? நீங்கள் கொடுக்குற மனசை வச்சு தானே இறைவன் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க, இங்கேருந்து மனசார கொடுத்தீங்கன்னா மனம் விரிவடையுதுல, விரிவடைஞ்ச அந்த மனசை இறைவன் கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். இங்கே விரிவே அடைய மாட்டேங்குது, அப்புறம் எங்கேருந்து மேலேருந்து உங்களுக்கு டெபாசிட் வரும்? புரியுதா ஏதாவது? தர்மம் செய்ய தூண்ட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் பல விஷயம் இருக்குங்க. தர்மத்தில் இருக்கக்கூடிய வலிமை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் நிம்மதியாக தூக்கம் வரும் தர்மம் பண்ணும்போது. பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, படபடப்பு இருக்காது. வேணும் 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 எனக்கு எனக்குன்னு செயல்படும் போது மனசு இப்படி குறுகிட்டே போகும். இன்னும் ரொம்ப டீப்பாக போயிட்டால் உள்ளே போய் லாக் ஆகி வெளியிலேயே வராது. நீங்கள் அப்புறம் என்ன பண்ணீங்கனாலும் வெளியில் வராது. அது நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்ன்றப்ப லாக் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி விசாலமாயிட்டு போயிட்டே இருக்கும் மனசு. இப்படி போனால் தான் இறைவன் அடைய முடியும். இப்படி போனால் எங்கே போய் இறைவன் அடைகிறது? புரியுதா புரியலையா? மனம் விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும். நீங்கள் கொடுக்கறதில்ல, கொடுக்குற மனசுலேயே இருக்கணும். கொடுக்க கூட வேணாம், அட்லீஸ்ட் மனசுலையாவது இருங்க. அப்போயாவது மனசு விரிவடையும். மனசு வந்துருச்சுனாவே கொடுத்துருவீங்க நீங்கள். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.